அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து ஈஸி பேரண்டிங்கில் நம்ம ஹோமியோபதியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரூப்ரிக் என்னென்னு பார்த்தோன்னா டிலேடு மைல் ஸ்டோன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கரெக்டாக ஒரு 8 மாதத்தில் 8 வச்சுருவாங்க, அந்த மாதிரியான ஒரு டைமெல்லாம் போயிட்டு இப்போ வந்து வாக்கிங், அப்புறம் வந்து டீத்திங், அப்புறம் பேசுகிறது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டிலேடு மைல் ஸ்டோன்ஸ். மெதுவாக எல்லாமே செய்ய ஆரம்பிக்காங்க, பல் முளைக்கிறதுலேருந்து குப்புற விழுகிறது, நடக்கிறது, பேசுகிறது எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பேசுகிறதுல வந்து ஸ்லோ இன் லேர்னிங் டு டாக், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரூப்ரிக்காக இருக்குது. முக்கியமான விஷயமாக இந்த இதில் நான் பார்க்குறேன், நிறைய பீப்புள்ஸ் கூட்டிகிட்டு வர குழந்தைங்க பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பேசலை, அவன் பேசுகிற பாஷை வந்து எனக்கு மட்டும்தான் புரியுது, அம்மாவுக்கு மட்டும், அம்மாக்கள் வந்து அந்த குழந்தை கூடயே வந்து கம்யூனிகேட் ஆகிருக்கிறதுனால அவன் இதை தான் மென்ஷன் பண்ணுறான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அப்படியே விட்டுறாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க வேலையில் சரியாக இருக்குது. ஸோ குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்து முதல் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லோரும் பேசுகிறத பார்க்கும்போது தன்னால் வந்து அதை வாய் அசைக்கிறது, அது முயற்சி பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து எல்லாருமே வந்து தனி குடித்தனம், தனியாக இருக்குது, அந்த மாதிரி போகும்போது வீட்டுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்குது, அப்போது பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட வேலையில் எங்கேஜ்டாக இருக்கும்போது குழந்தைக்கு வந்து அந்தளவு ஒரு ஸ்பேஸோ இல்லை கம்யூனிகேஷனோ இல்லை. குழந்தை அழுகாமல் இருக்கணும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு ஒன்று நம்ம மொபைலை நோண்டிடுறோம், இல்லை வந்து அவங்களுக்கு அதை கொடுத்து அதுதான் உலகன்ற மாதிரி. ஸோ ஃபோனில் வந்து ஃபோன் மட்டும்தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து அதில் இன்ட்ராக்ஷன் கம்யூனிகேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அதனால் என்னென்னா ஒரு 1.5 வயசுலேயே குழந்தை பிறந்த உடனே வந்து போய் அட்மிஷனுக்கு நின்றுட்டு 1.5 வயசுலேயே வந்து போய் ப்ளே ஸ்கூல் அந்த மாதிரி விட்டுறாங்க. இதில் வந்து 3 வயசுக்கு மேலே தான் போகணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ வந்து எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நாங்கள் போய் அந்த ஸ்கூலில் இருந்தாவது அந்த குழந்தை ஏதாவது கற்றுக்கும் அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அடுத்து 2வது 3வது ரூப்ரிக் வந்து யூஸ் பண்ணவே முடியாதோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு ரூப்ரிக், ஃபஸ்ட்டு மென்சஸ் மெனார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு மென்சஸ் வந்து ப்ரிகாஷியஸ் மென்சஸ் அப்படின்னு எடுப்போம். என்னென்னா குறிப்பிட்ட வயதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து அந்த மெனார்கி ஸ்டேஜை வந்துடுறது. இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ் பிலோ அப்படின்லாம் வரும்போது அப்போ நம்ம கேஸ் எடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப இயர்லியராகவே வந்துட்டாங்க அப்படின்னா ப்ரிகாஷியஸ் மென்ஸ்ட்ரேஷன், இயர்லி மென்சஸ், ஃபஸ்ட்டு மென்சஸ் அந்த மாதிரி எடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக நான் சொல்கிறது வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேயே எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி மெனார்கி அட்டன் பண்ணிடுச்சு. அது ஒன்று. 2வது சிம்டம் இல்லை ரூப்ரிக் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கிரே ஹேர். முதல்ல வந்து 60 வயசுக்கு மேலே வந்து முடி நிறையா இருந்தது, இதை ஹெரிடிட்ரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஹெரிடிட்ரியாக வந்து அம்மாக்கோ அப்பாக்கோ தாத்தாக்கோ இளநரை வந்து சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னா அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து 35 இயர்ஸ் ஆகுது உனக்கு இன்னும் நிற வரலையா அப்படின்ற மாதிரியான காலம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய எந்த விதமான இப்போ ஒரு அரப்பு தூள், சீயக்காய், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அந்த மாதிரியான எதுவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. 2வது வந்து நிறைய கண்டிஷ்னர்ஸ், ஷாம்பூஸ் அது எல்லாமே வந்து விளம்பரத்தில் வரதா ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒன்றில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அதுவே யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பழக்கம் இல்லாமல் புதுசு புதுசாக அந்த ஆட்ஸ் எல்லாமே வந்து நம்மளை கவரக்கூடிய அளவில் இருக்கிறதுனால இதை போட்டால் அதாவது எதை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி, இதை சாப்பிட்டா அப்படி ஆகிடுமோ, அதை சாப்பிட்டா அது நல்லா ஆகிடுமோ அப்படின்ற எண்ணத்தில் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்குது. சோப்பு, ஷாம்பூஸ் அந்த மாதிரி மாற்றிட்டே இருக்குது. அப்புறம் வந்து வாட்டர் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ரொம்ப அழுக்காக அந்த மாதிரியான வரக்கூடிய தன்மையெல்லாம் இப்போ இருக்குது. ரொம்ப கலங்கலாக இருக்குது, இந்த வாட்டர் மாற்றினதே இல்லை, ஹார்டாக இருக்குது வாட்டர். அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் மாற்றிட்டோம், அப்போது ஊருக்கு மாற்றி வந்ததுலேருந்து அந்த உப்புனால தான், அந்த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து அருந்தோ அப்படின்ற மருந்து வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பொல்யூஷன்னால தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது, இல்லை பொல்யூஷனால் தான் வந்து எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு, அதுக்குமே அருந்தோ ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நாட்களில் இந்த மில்லினியத்தில் நான் யோசிக்கிற விஷயம் வந்து
அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ரூப்ரிக் வந்து டிலேடு மைல்ஸ்டோன்ஸ், எல்லாமே வந்து லேட்டாக பண்ணுறது, ப்ராப்பராக அந்தந்த பருவத்தில் பண்ணாமல். ஈவந்தோ முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் குழந்தையை பார்த்து ரெண்டாவது குழந்தை கற்றுக்குவோம். முதல் குழந்தை வீட்டில், அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கும்போது, மற்ற குழந்தைங்களை பார்த்து அடுத்த குழந்தை வந்து அதை ட்ரை பண்ணும், நடக்கிறதோ பேசுகிறதோ எல்லாமே அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த மாதிரிய சூழ்நிலை இல்லாதனால எத்தனாவது குழந்தையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கு ஆளாகும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குழந்தை பிறக்கிறது, கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிற, நேச்சுரல் கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிறதே ஒரு வந்து ஒரு கஷ்டமான ஃபினாமினன் ஆயிடுச்சுப்போம். ரெண்டாவது வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மைல்ஸ்டோன் டிலே, அப்புறம் கிரே ஹேர், அப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்டிலேட் மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே, கிரே ஹேர், இது எல்லாமே. ஸோ நம்ம வந்து அந்த ரூப்ரிக்லாம் இனிமேல் யூஸ் பண்ண முடியுமா, அந்த ரெண்டு ரூப்ரிக்கும், ப்ரிகாஷியஸ் மென்ஸ்ட்ருவேஷன் அப்புறம் வந்து இயர்லி கிரே ஹேர், அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதே ஒரு சந்தேகம்தான். அதனால் நம்மளால் முடிந்த அளவு கொஞ்சம் மெனக்கெடல் பண்ணி குழந்தைங்க வந்து நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான நேரங்களையும் மனநிலையும் நம்ம உருவாக்கிக்கணும். அடுத்து வந்து நம்மளால் முடிந்த அளவு அந்த ஆர்கானிக் ப்ராடக்டை எங்கே இருக்கோ, நியர்பையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நம்ம தேடி போய் அதை வந்து ஒரு நாலு நாள் வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம் அப்படின்னாலும், ஒரு மூணு நாள் வந்து மாற்றி சாப்பிட்டு, அந்த மில்லட்ஸ், மில்லட் இயராக அறிவிச்சிருக்காங்க, ஸோ மில்லட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் டைம், ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிவிட்டு, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அந்த கண் பார்வை பிரச்சனை, அப்புறம் வந்து நெக்கு, அடல்ட்ஸ் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய நெக்கு பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்க்ரீன் டைமிங், அதை வந்து அவாய்ட் பண்ணுறது இப்போதைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறதும் தப்போம். எது நமக்கு சூட் ஆகுதோ அதிலே ஸ்டிக் பண்ணிக்கணும். அதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.